இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து வெப்ப விரிவு. வெப்ப விரிவில் வந்து உங்களுக்கு தெரியும் திண்மம், திரவம், வாயு என்று மூன்று இருக்கு. அப்ப திண்மத்தில் ஏற்படுற விரிவு, திரவ விரிவு, பரப்பு, வாயு விரிவுன்னு சொல்லி இருக்கு. அப்ப நீங்க வெப்பநிலையோட இந்த விரிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல திண்மத்திலும் பார்க்க திரவம் விரிவு கூடினதா இருக்க போகுது, அதே மாதிரி திரவத்திலும் பார்க்க வாயுதான் விரிவு கூடினதா இருக்கும். ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து பார்க்குற நேரம் இதில் எங்களுக்கு திண்மத்தில் எடுத்தமா இருந்தால் நீள விரிவு, பரப்பு விரிவு, அதே மாதிரி கனவளவு விரிவு. இப்ப நாங்க திரவ விரிவு எடுத்தோமா என்றா திரவத்துக்கு ஒரு வடிவம் இல்லை. நீங்க எந்த பாத்திரத்துக்குள்ள நீங்க திரவத்தை எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை வந்து அது எடுக்கும். அப்ப இங்க வந்து நாங்க முக்கியமா பாக்குறது வந்து கனவளவு விரிவு தான். நாங்க திரவ விரிவுல பார்ப்போம். சரியா? அப்ப நாங்க இதுல முதலாவது முக்கியமா நாங்க பார்க்க போற விஷயம் வந்து திண்ம விரிவுகள் பற்றி முதலாவது பார்ப்போம். அப்ப திண்ம விரிவுல நாங்க முதலாவது பார்க்க போறது வந்து நீளத்துல ஏற்படுற விரிவுகள். அப்ப இந்த திண்மத்துல நீள விரிவு என்று நீங்க பாக்குற நேரம், நீள விரிவு நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கைகள்ல வாழ்க்கையில வந்து நீங்க சாதாரணமா பார்த்துருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க. ஆகும் திண்மத்தில் நீளத்தில் ஏற்படுற விரிவுகள் சாதாரணமா பார்த்துருப்பீங்க. ஒன்று சொல்றேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கரண்ட் கம்பிகளை பார்த்துருப்பீங்க. பகல் நேரத்தில் வந்து தொய்ந்து போயிருக்கும், இரவில் வந்து டைட்டாக இருக்கும். அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், பகல் வேளைகளில் வெயில் என்ன வெப்பம் காரணமாக அந்த கரண்ட் கம்பிகள் வந்து தொய்ந்த நிலையில காணப்படும். இரவில் வெப்பநிலை குறைவுன்றதால அங்கே வந்து அவைகள் வந்து இறுக்கமான முறையில் காணப்பட போகுது. அதே மாதிரி இரண்டாவது, நீங்கள் ரயில்வே ட்ராக் தண்டவாளங்களை பார்த்துருப்பீங்க. தண்டவாளங்கள் போடுற நேரம் தண்டவாளங்களுக்கு ஒவ்வொரு தண்டவாளங்களுக்கும் இடையில வந்து சில இடைவெளிகள் காணப்படும். இடைவெளிகள் காணப்படுறதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், பகல் வேளைகளில் வெப்பம் காரணமாக அந்த தண்டவாளங்கள் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் நீட்சி அடையும். அவ்வாறு நீட்சி அடைகிற நேரம் நாங்கள் இடைவெளி விடாமல் தண்டவாளங்கள் ஒரே தொடர்ச்சியாக போட்டு விட்டுமா இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், அங்கே விரிவு ஏற்படுறது காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னால் தண்டவாளங்கள் வந்து என்ன செய்யும், ஒன்றோடொன்று நெருக்கப்பட்டு எல்லாமே அந்த பாதையெல்லாம் சிதைவடைஞ்சிடும். அதுக்காகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தண்டவாளங்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையில வந்து சிறிய சிறிய இடைவெளியை விட்டு அவங்க தண்டவாளங்களை அமைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாலங்கள், ரோட்ல இருக்கிற பாலங்களை நீங்க பார்த்துக்க நேரம் இந்த இடைவெளி இருந்திருக்கு. யாராவது இதை பற்றி யோசிச்சிருங்களா? இதை பற்றி யோசிச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க பெரும்பாலும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. என்ன அப்ப இந்த இடைவெளி விடுறதுக்கும் காரணம் அதான், பகல் வேளைகளில் வந்து அங்க நடக்க போகுது திண்மம், உலோகம் என்று சொல்லதால அப்ப அங்க திண்மம் வந்து விரிவடைய போகுது. அப்ப நீள விரிவுல ஏற்படுற காரணத்தால அங்க கட்டடங்கள் உடைகிறது, பாலங்கள் உடைகிறதுக்கு எதுவாக இருக்கும். அப்ப அதுக்காகத்தான் அவன் என்ன செய்யறான்னு சொன்னான், வெப்பத்தோட அந்த நீளத்துல ஏற்படுற விரிவுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி நீங்க பெரும்பாலும் கூடுதலா அயன் பாக்ஸ்,
அயன் பாக்ஸ்ல வந்து ஈரலோக சட்டம்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் பார்ப்போம். அதுலயும் வந்து நாங்க இங்க நிலவிரிவை பாவிச்சு தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த அயன் பாக்ஸ்ல உள்ளுக்குள்ள வந்து அந்த ஈரலோக சட்டத்தை பயன்படுத்துற நேரம் அங்க வெப்ப விரிவு காரணமா அங்கே நடக்க போகுதுன்னு சொன்னா அந்த அயன் பாக்ஸ் வந்து வேலை செய்ய போகுது. அதே மாதிரி நீங்க வண்டில் சில்லுக்கு மேல அந்த உலோக இது போடுற என்னது கவர் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்களோ தெரியல. இப்ப கூடுதலா கிராமப்புறங்கள் அல்லது ஏதாவது ஒரு மர அந்த வண்டியில் இருக்கு தானே, அந்த வண்டில் வண்டி சில்லுட மேலால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இரும்பு கவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா, வண்டில் சில்லும் பார்க்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு சின்னதா ஒரு வளையத்தை செய்வாங்க, இரும்புல இரும்புல வளையத்தை செய்துட்டு அந்த வளையத்தை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா சூடுபடுத்துவாங்க. சூடாக்குற நேரம் அங்க உலோகம் தானே அந்த இது, அந்த உலோகம் என்ன செய்யும்னு சொன்னா விரிவடையும். விரிவடைஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை கொண்டு போய் அந்த மர வண்டில் சில்லுக்கு மேல வச்சிட்டு அதை குளிர்மைப்படுத்தின நடக்கும்னு சொன்னா விரிஞ்சிருந்த அந்த உலோகம் வந்து படிப்படியா தன்ற பழைய நிலைக்கு அடைய வருவார். அப்ப அந்த நேரம் அந்த மர வண்டில் சில்லுட மேலால வந்து நல்ல டைட்டா இறுக்கி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி அந்த உலோகம் காணப்படும். சரி, அப்ப வெப்பநிலைகளோட திண்மங்கள் வந்து நீள விரிவு, பரப்பு விரிவு, கனவுலக விரிவுன்னு சொல்லி இந்த மூன்று விரிவும் நடைபெறப் போகுது. அப்ப இதுல பார்ப்போம், முதலாவது திண்ம விரிவுல நீள விரிவு. அப்ப நாங்க இப்ப இதை வந்து நீள விரிவுக்கு ஒரு தொடர்பு எடுக்க போறோம். தொடர்பு எப்படி எடுக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு இதுல நிறுவி காட்டுறேன் பாருங்க. ஆரம்பத்துல நீங்க வெப்பநிலை எதுவும் வெப்பம் எதுவும் கொடுக்காத நிலையில எல் நாட் நீளமுடைய ஒரு திண்மத்தை எடுப்போம். எல் நாட் இதுதான் ஆரம்ப நீளம். இதை வேணும்னா நீங்க சொல்லலாம் பூச்சியம் பாகை சியில் உள்ள இந்த உலோகத்தினது அல்லது இந்த திண்மத்தினது, உலோகம் என்று சொல்றதை விட திண்மம் என்று பொதுவான ஒரு வார்த்தையில சொல்லுவோம், இந்த திண்மத்தினது ஆரம்ப நீளம் எல் நாட். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா வெப்பப்படுத்துறீங்க. சரியா, வெப்பப்படுத்துற நேரம் இந்த திண்மம் வந்து இப்ப விரிவடைய போகுது. அப்ப இந்த நேரத்துல இந்த சந்தர்ப்பத்துல இந்த திண்மத்தினது நீளத்தை நான் எல் தீட்டான்னு எடுப்போம். அப்ப இந்த திண்மத்தில் ஏற்பட்ட நீட்சின்னு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து வெப்பம் கொடுக்குறீங்க. சரியா, வெப்பப்படுத்தல், வெப்பத்தை கொடுக்குற நேரம் எல் நாட் நீளமுடைய ஒரு திண்மம் வந்து இப்ப எல் தீட்டா நீளமுடைய ஒரு திண்மமா விரிவடைஞ்சிச்சு. அப்ப இதுல ஏற்பட்ட நீட்சின்னு பார்த்தோம்னு சொன்னா அப்ப நீளத்துல ஏற்பட்ட நீட்சி தானே, அதை நான் டெல்டா எல் என்று சொல்லி குறிக்கிறேன். அப்ப தற்போதுள்ள நீளம் எல் தீட்டா
ஆரம்பத்தில் இருந்த நீளம் எல் நோ. அப்ப இப்ப இருக்கிற நீளத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்த நீளத்தை கழிச்சு விட்டா அதுதான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த நீளத்தில் ஏற்பட்ட நீட்சியா இருக்க போகுது. அப்ப இதை நாங்க வேணும்னு சொன்னா பூஜ்ஜியம் பாகை சியில இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்வோம். இது இப்ப தீட்டா பாகை சியில இருக்கு. அப்ப வெப்பநிலையில ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் வெப்பநிலை மாற்றத்தை நான் டெல்டா டீட்டான்னு சொல்றேன். இப்ப நான் இங்க நேரடியா பூச்சியம் பாய்ச்சியன்னு எடுத்தேன்னா அதால இங்க டீட்டான்னு வரப்போகுது. சில வேளை இதுக்கு பெருமானம் இருந்துக்கலாம். இப்ப 20 பாயசியில இருந்து 40 பாயசியா மாறுற நேரம் இதுல நீட்சி ஏற்பட்டுக்கலாம். சரி, அப்ப நிறுவலுக்காக ஒரு பொது வடிவத்தை கொண்டு வரதுக்காக நான் இதை பூச்சியம் பாயசியில உள்ள நீளம் என்று எடுத்தேன். அப்ப இந்த எல் நோட் தான் என்னதா இருக்க போகுது, ஆரம்ப நீளமா இருக்க போகுது. எல் நோட் என்பது பூச்சியம் பாயசியில் நீளம் அல்லது நீங்க வேணுமெண்டா ஆரம்ப நீளம் என்று வச்சிருக்க. சரி, இப்ப இந்த திண்மத்துக்கான இந்த நீட்சிக்கான தொடர்பு நான் எடுக்கிற நேரம் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று வரப்போகுது. நீள விரிகை திறன் அல்லது ஏக பரிமாண விரிகை திறன் என்று சொல்லி சொல்ல போறோம். சரியா வடிவா கவனித்துக்கொள்ளுங்க. இதுல நீள விரிவன்னு சொல்லி சொல்லலாம் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு, ஏக பரிமாண விரிகை. சரியா, அப்ப இப்ப நான் ஏக பரிமாண விரிகை திறன் அல்லது நீள விரிகை திறன் என்று சொன்னா என்று சொல்லி அதையும் பார்ப்போம். நீள விரிகை திறன் அல்லது ஏக பரிமாண விரிகை திறன் அப்ப இதுல இதுக்கான டெபினிஷன் வரை விளக்கணும் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஓரளவு நீளமுடைய திண்மத்திட வெப்பநிலையை வந்து நீங்க ஓரளவு வெப்பநிலையை வந்து ஓரளகால மாற்றத்துக்கு அல்லது ஒரு பாகை சீயினால் மாற்றுவதற்கு மாற்றும் போது ஏற்படுற அந்த நீளத்தில் ஏற்படுற மாற்றம் என்று சொல்லி சொல்லலாம். வடிவா கவனித்துக் கொள்ளுங்க. ஓரளவு நீளமான திண்மம் ஓரளவு பாகையினூடாக வெப்பமாக்கப்படைக்குள்ள அந்த திண்மத்தினது நீளத்தில் ஏற்படுற நீள விரிவு தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா ஏக பரிமாண விரிகை திறன் அல்லது நீள விரிவை விரிவு குணகம் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா, திரும்ப சொல்ல கவனிச்சு கொள்ளுங்க. ஓரளவு நீளமுள்ள திண்மம் ஓரளவு பாகையினூடாக வெப்பமாக்கப்படும் போது அதில் ஏற்படும் நீள விரிவு அத்திண்மத்தின் ஏக பரிமாண விரிகை திறன் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த வரைவிலக்கணத்தை வச்சுக்கொண்டு நான் ஒரு சமன்பாடு எழுதலாம். சார், ஓ சொல்லுங்க சார். திருப்பி சொல்லுங்களா அந்த டெபினிஷன். ஆ ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. நோட் பண்றாக்கள் வடிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓரலகு நீளமுள்ள
ஓரலகு நீளமுள்ள திண்மம் ஓர் அலகு பாகை கூடாக வெப்பமாக்கப்படும் போது அதனில் ஏற்படும் நீள விரிவு அத்திண்மத்தின் ஏக பரிமாண விரிகைத்திறன் எனப்படும். ஓரலகு நீளமுள்ள திண்மம் ஓரலகு பாகை கூடாக வெப்பமாக்கப்படும் போது அதனில் ஏற்படும் நீள விரிவு அத்திண்மத்தின் ஏக பரிமாண விரிகைத்திறன் எனப்படும். அப்ப இந்த ஏக பரிமாண விரிகைத்திறனை நான் குறியீட்டுல சொன்னதா இருந்தா இதுக்கு அல்பா, சரியா? அல்பான்னு தான் நாங்க இதுக்கு குறிப்போம், நீள விரிகைத்திறன் அல்லது ஏக பரிமாண விரிகைத்திறனுக்கு. அப்ப இந்த அல்பாவுக்கான சமன்பாடு நான் எழுதுவேனா இருந்தா, இப்போ சொல்லியாச்சு நீளத்தில் ஏற்படுற நீட்சி என்று சொல்லி, அப்போ நீளத்தில் ஏற்படுற நீட்சி ஓரலகு திண்மம் என்று சொல்லியாச்சு, அப்ப ஆரம்ப நீளம் அப்போ ஒரு ஓரலகு பாகையினூடாக என்று சொல்லி சொல்றாங்க. அப்போ ஓரலகு பாகை என்று சொல்ற நேரம் அந்த வெப்பநிலையில ஏற்படுற மாற்றம். அப்ப சமன்பாடு நீள விரிகைத்திறனுக்குரிய சமன்பாடு வரப்போகுது, நீளத்தில் ஏற்படுற நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம் பெற வெப்பநிலை மாற்றம். அப்ப இதை நான் ஒரு சமன்பாட்டு வடிவத்துல இப்ப எழுதுவோம். அல்பா சமன் நீள நீட்சி, இதை வந்து நாங்க டெல்டா எல் என்று போடலாம். அதன் கீழ் ஆரம்ப நீளம் எல் நோட் பெற வெப்பநிலை மாற்றம், அதை நான் டெல்டா டீட்டான்னு போடுறோம். இந்த மாற்றங்களை தான் நாங்கள் டெல்டான்னு சொல்லி சொல்றது, சரியா? இனி நாங்க இதுல எழுதலாம் டெல்டா எல்லுக்கு பதிலா எல் தீட்டா மைனஸ் எல் நோட், ஆரம்பத்தில் எடுத்து வச்ச அந்த தொடர்பை நான் இங்க பிரதிகிறேன். இங்கே எல் தீட்டா தர டெல்டா டீட்டான்னு சொல்லும் வரும்போது இங்கே டீட்டான்னு நான் நேரடியாக போகிறேன். அப்போ இந்த டீட்டா அண்டு வாரது வந்து நான் ஆரம்பத்தில் பூச்சியம் பாசியிலிருந்து டீட்டா வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த அதிகரிப்பு ஏற்படுற நேரம் அதுதான் டெல்டா டீட்டான்னு போட்டுனேன். இப்போ இதில் இருந்து கொண்டு ஒரு பொதுவான ஒரு சமன்பாடு எடுக்கலாம். இந்த குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது இந்த எல் டீட்டா மைனஸ் எல் நோட் என்றதை நான் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரேன். இந்த எல் நோட் அல்ஃபா டீட்டாவை நான் இங்கே வச்சிருக்கேன். அப்போ இதில் ஏக பரிமாண விரிகைத்திறன் அல்லது நீள விரிகைத்திறனினுடைய அலகு என்னென்னு கேட்டால் இதில் இருந்து நீங்கள் சொல்லலாம். இதில் இருந்து கொண்டு நீங்கள் அலகை சொல்லலாம். அல்ஃபாவினுடைய அலகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மேலையும் நீளம், அப்போ கீழையும் நீளம் இருக்கு. அது நீளத்துக்கான அலகுகள் வெட்டுப்படுமா இருந்தால் ஒன்றின் கீழ் வெப்பநிலை. அப்போ வெப்பநிலைக்கு நீங்கள் செல்சியஸ்லேயும் கொடுக்கலாம், கெல்வின்லேயும் கொடுக்கலாம். ஆகவே நீள விரிகை திறனினுடைய அலகுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெல்வின் மைனஸ் ஒன் அல்லது பாகை செல்சியஸ் மைனஸ் ஒன். அப்போ இங்கே நீள விரிகை குணகத்தினுடைய அலகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெல்வின் மைனஸ் ஒன் அல்லது பாகேசி மைனஸ் ஒன். அப்போ இதில் இருந்து கொண்டு நான் அடுத்த தொடர்பை, இலகுவான தொடர்பு கொண்டு எடுக்கலாம். எல் தீட்டா சமன் இங்கால களிப்பட்டு கொண்டிருந்த இந்த எல் நோட் ஆனது சமன்பாடு கங்கால போகிற நேரம் கூட்டுப்பட போகுது எல் நோட்.
அப்ப ஞாபகம் வச்சிருங்க, குறித்த ஒரு வெப்பநிலையில திண்மத்தினது நீளத்தை கேட்டா நாங்க இந்த சமன்பாடை பாவிப்பதன் மூலம் என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க அந்த நீளங்களை வந்து கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல் தீட்டா சமன் எல் நோட், எல் நோட்டை பொதுவெடுத்த மாதிரி இருந்தால் ஒன் பிளஸ் அல்ஃபா டீட்டான்னு வரும். அப்பப்பவும் உங்களுக்கு மனதில் இருக்க வேண்டியது இந்த டீட்டான்றது வெப்பநிலை மாற்றத்தை குறிக்குது, சரியா? இந்த டீட்டான்றது வந்து வெப்பநிலை மாற்றத்தை குறிக்குது. அப்போ சமன்பாடுகளில் நீங்கள் டீட்டா போடுற நேரம் எவ்வளவு வெப்பநிலையில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அதை கணிச்சு அதில் போட்டிங்கன்னு சொன்னால் சரி. அப்போ இப்போ நீள விரிவுக்கான சமன்பாடு உங்களுக்கு வந்துச்சு, எல் டீட்டா சமன் எல் நோட் இன்ட்டு ஒன் பிளஸ் அல்ஃபா டீட்டா. அப்போ இதுதான் என்னது, நீள விரிகைக்கான ஒரு சமன்பாடாக இருக்க போகுது. நீள விரிகை திறனுக்குரிய ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சிருங்க. அதே மாதிரி வரை விளக்கணம் கேட்டா இலகுவா ஞாபகத்திருங்க, ஓரளவுக்கு திண்மத்தின் வெப்பநிலையா ஒரு பாகத்தினால அதிகரிக்கிற நேரம் ஏற்படுற அந்த நீட்சி அல்லது தோற்ற மாற்றம் தான் என்னது, ஏக பரிமாண விரிகை திறனா இருக்க போகுது. இப்போ இதில் சில வளவங்கள்ட்ட கேட்கலாம், ஒரு குறித்த ஒரு திண்மத்தை வந்து வெப்பமேற்றும் போது அது வந்து குறித்த ஒரு பரிமாணத்தால் நீட்சி அடைகிற நேரம் உங்களுக்கு நீள விரிகைத்திறன் தந்துட்டு சில வள என்ன வெப்பநிலையில் இவ்வளவு நீட்சி அடையும்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுக்கான கேள்விகளை வந்து நான் உங்களுக்கு பரப்பு விரிவையும் இதோட சேர்த்து பார்த்துட்டு நாங்கள் ரெண்டையும் சேர்த்து நாங்கள் கணக்குகள் பார்ப்போம். இதில் ஸோ நீள விரிகை வந்து இப்படித்தான் நாங்கள் நிறுவல் மூலம் எடுக்கிறது. இப்போ இந்த நீள விரிவை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பரப்பு விரிவையும் நாங்கள் நிறுவி எடுக்கலாம். இதுக்கும் நாங்க ஆரம்பத்தில் செய்த மாதிரி தான் ஆரம்ப பரப்பை வந்து நாங்கள் ஏ நோட் வந்து எடுக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு குறித்த ஒரு வெப்பநிலையால் அதிகரிக்கிற நேரம் இந்த பரப்பில் வந்து மாற்றம் ஏற்பட போகும். பரப்பு விரிவு அடைஞ்சிச்சு, அந்த நேரம் உள்ள பரப்பை நான் ஏ டீட்டான்னு போடுவேன். இதில் வந்து வெப்ப மாற்றம் டெல்டா டீட்டாண்டு வைக்கிறேன், சரியா? நேரடியான டெல்டா டீட்டாண்டு போடுறேன். இதில் ஒரு பக்கம் ஏ நீளமுடைய பக்கமாக இருக்க போது மற்ற பக்கம் பி நீளமுடைய பக்கமாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ டெல்டா டீட்டான்ற வெப்பநிலையோடு அதிகரிக்கிற நேரம் இந்த சதுரம் அல்லது ஒரு செவ்வக வடிவமான இந்த திண்மம் வந்து என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் விரிவடைய போகுது. அப்போ விரிவடையுதுன்னு சொன்னால் பரப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் இதனுடைய பக்கங்கள்லேயும் கட்டாயம் என்ன செய்திருக்கும்னு சொன்னால் மாற்றம் நடந்திருக்கும், ஏன்னா விரிவு அடைஞ்சிருக்கும். அப்போ இங்கே ஓகே, இதை நான் ஏ நோட் வந்து போடுவோம், இதை பி நோட் வந்து போடுவோம். அப்படி இருக்கிற நேரம் இதில் இப்போ நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த பக்கம் அப்ப நீள விரிக்கான உங்களுக்கு சமன்பாடு இப்ப தெரியும். அப்ப டீட்டா ஏ டீட்டா இது ஏ டீட்டாவாக இருக்க போகுது, இது பி டீட்டாவாக இருக்க போகுது. இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை நாங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கும்.
நாங்கள் இப்போ ஏடிடா ஏடிடான்றது இப்போ தற்போது உள்ள இந்த செவ்வகத்தினது பக்க நீளம் ஏடிடா சமம் ஏ நோட் ஒன் பிளஸ் இந்த திண்மத்தினது ஏக பரிமாண விரிகை திறனை நான் அல்ஃபான்னு போகிறேன் இன்டு டெல்டா டீட்டா. அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கள் என்னென்ன இருந்தால் பி டீட்டா சமன் பி நோட் இன்டு ஒன் பிளஸ் அல்ஃபா டெல்டா டீட்டா. இப்போ இந்த ரெண்டு தொடர்புகளும் இருக்கட்டும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் நீளத்தில் ஏற்படுற விரிவுக்கு நாங்கள் நீள விரிகை திறன் பாவித்த மாதிரி இங்கே பரப்பில் ஏற்படுற விரிவுக்கு நாங்கள் பரப்பு விரிகை திறன் பரப்பு விரிகை திறனை நாங்கள் பீட்டா என்ற ஒரு குறியீட்டால் குறிப்போம். அப்போ நீள விரிகை குணகத்துக்கான டெஃபினிஷன் வரை விளக்கணம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இப்போ பரப்பு விரிகை திறனுக்கான விரிகை திறன் அல்லது பரப்பு விரிகை குணகம் இதுக்கான வரை விளக்கணத்தை நீங்கள் இப்போ சொல்லலாம். அங்கே நீங்கள் பாவிச்ச நீங்கள் ஓரளவுக்கு நீளமுடைய திண்மத்தின் வெப்பநிலையை ஒரு பாகையினூடாக அதிகரிக்கிற நேரம் அத்திண்மத்தில் ஏற்படும் நீள விரிவு தான் என்னது ஏக பரிமாண விரிகை திறன் என்று பார்த்தினாங்க. அப்போ இங்கே அங்கே நீளம் வார மாதிரி இங்கே பரப்பு ஓரளவுக்கு பரப்புடைய திண்மத்தின் வெப்பநிலையை ஒரு பாகையினூடாக அதிகரிக்கிற நேரம் அத்திண்மத்தின் பரப்பில் ஏற்படும் விரிவு பரப்பு விரிகை திறன் என்று சொல்லி சொல்லலாம். சரியா உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் சரி ஒழுங்காக தெரியுமா இருந்தா அதை வச்சுக்கொண்டு நீங்கள் மற்றது பரப்பு விரிவுக்கும் மற்றது கனவுளவு விரிவுக்கும் நீங்களாகவே எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா அப்போ இப்போ பரப்பு விரிவுக்கு எழுதினமாக இருந்தால் பரப்பு விரிவுக்கான பரப்பு விரிகை திறனுக்கான டெஃபினிஷன் வந்து எப்படி பரப்பு என்ன சொன்னால் ஓரளவுக்கு பரப்பு திண்மத்தின் வெப்பநிலை ஓரளவுக்கு பாகையினூடாக அதிகரிக்கிற நேரம் அத்திண்மத்தின் பரப்பில் ஏற்படும் விரிவு அத்திண்மத்தின் பரப்பு விரிகை திறன் என்று சொல்லி சொல்லலாம். நோட் பண்றார்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓரலகு வெப்பநிலை ஏற்றத்திற்கு ஓரலகு பரப்பு திண்மத்தில் ஏற்படும் பரப்பு அதிகரிப்பு அத்திண்மத்தின் பரப்பு விரிகை திறன் எனப்படும். அப்போ இந்த வரை விளக்கணத்தை வச்சுக்கொண்டு நான் இப்போ பரப்பு விரிகை திறனுக்கான சமன்பாடு இப்போ எழுதலாம். பீட்டா சமன் பரப்பு விரிவின் கீழ் ஆரம்ப பரப்பு தர வெப்பநிலை ஏற்றம் அப்போ பரப்பு விரிவு பரப்பு விரிவுதான் டெல்டா ஏ என்று போடுறோம். அதாவது பரப்பளவுல ஏற்படுற மாற்றம் ஆரம்ப பரப்பு ஏனோ தர வெப்பநிலை ஏற்றம் டெல்டா டீட்டா. இதில் இருந்து கொண்டு டெல்டா ஏக்கான தொடர்பு வரப்போகுது ஏனோ பீட்டா இன்டு டெல்டா டீட்டா. இப்ப இதுல இந்த டெல்டா ஏன்றது என்னன்னு சொன்னா பரப்பளவில் ஏற்பட்ட மாற்றம்.
அப்போ பரப்பளவில் ஏற்பட்ட மாற்றம்னு சொன்னால், இப்போ இருக்கிற பரப்பளவு ஏ தீட்டா ஆரம்பத்தில் இருந்தது ஏ நோ. ஆகவே டெல்டா ஏக்கு பதிலாக நாங்கள் இப்போ எழுதலாம் ஏ தீட்டா மைனஸ் ஏ நோ சமன் ஏ நோ இன்டு பீட்டா இன்டு டெல்டா தீட்டா. இப்போ இதில் இங்கால ஏ தீட்டா ஏ நோட் வந்து ஏ தீட்டாவில் வந்து கழிப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ சமன்பாடுக்கு இங்கால வரும்போது கூட்டுப்பட போகுது ஏ நோ சக ஏ நோட் பீட்டா டெல்டா தீட்டா. இப்ப இதுல ஏ நோட்டை வந்து நான் பொதுவா எடுக்கலாம். ஒன் பிளஸ் பீட்டா இன்டு டெல்டா தீட்டான்னு. அது உங்களுக்கு இலகுவா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ தீட்டா சமன் ஏ நோட் ஒன் பிளஸ் பீட்டா டீட்டான்னு சொல்லி நீங்க இலகுவான முறையில ஞாபகம் வச்சிருக்கலாம். அப்ப இதுல நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த டீட்டான்றது வெப்பநிலையில் ஏற்பட்ட அதிகரிப்பா இருக்கப்போகுது, வெப்பநிலை மாற்றம். அதே மாதிரி ஏ டீட்டான்றதும் டீட்டா பாகைசியில உள்ள அந்த பரப்பு. இப்ப இந்த பரப்பு விரிகை திறனுக்கும் நீள விரிகை திறனுக்குமான தொடர்பு எப்படியா இருக்கும்னு சொல்லி நாங்க ஒருக்கா பார்ப்போம். நீள விரிகை திறனுக்கானது வந்து அல்பாவா இருக்க போகுது, பரப்பு விரிகைக்கானது பீட்டாவா இருக்கும். அப்ப இந்த அல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் இடையிலான தொடர்பு எப்படியா இருக்கும். இப்ப ஆரம்ப பரப்பு ஏ நோட், சரியா? இப்ப இதுல ஆரம்ப பரப்பு ஏ நோட் என்ற எடுத்தனா இருந்தா, அந்த ஏ நோட்டை அந்த திண்ம செவ்வகத்தினுடைய பக்கங்கள் சார்பா எழுதலாம். பரப்பு சமன் நீளம் தராகலாம். ஆகவே ஆரம்ப பரப்பு ஏ நோட் சமன் ஏ நோட் இன்டு பி நோட். அதே மாதிரி இறுதி பரப்பு இந்த இறுதி பரப்புன்னு சொல்றது வெப்பநிலை ஏற்றத்தால கடைசியா இருக்கிற பரப்பு. ஏ தீட்டா சமன் இந்த இந்த செவ்வகத்தினுடைய நீளம் தராகலாம். இப்ப இதுல நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, எனக்கு இப்ப கடைசியா எடுத்த தொடர்பு இருக்கு. அந்த கடைசியா எடுத்த தொடர்புல இதை கொண்டு வந்து நாங்க பிரதியிட்டு பார்ப்போம். ஏ தீட்டா சமன் ஏ நோட் ஒன் பிளஸ் பீட்டா தீட்டா. அப்ப இங்க ஏ தீட்டாவுக்கு பதிலா அதனுடைய பக்க நீளங்கள் ஏ தீட்டா தர பி தீட்டாவை போடணும். அதே மாதிரி ஏ நோட்டுக்கு பதிலா ஏ நோட் பி நோட்னு போடலாம். ஒன் பிளஸ் பீட்டா தீட்டா. இப்ப இந்த ஏ தீட்டாவை நான் எப்படி எல்லாம் நீளம் சார்பாக ஆரம்பத்தில் இருந்தது நீளம் ஏ நோ ஒன் பிளஸ் அல்பா தீட்டா. அதே மாதிரி பி தீட்டாவுக்கு எழுதலாம் பி நோ
1 ஆல்ஃபா டீட்டா. அப்போ ரெண்டு பக்கமும் ஏ நோட் பி நோட் இருக்கு. அப்போ ஒன்று ஒன்று பிரிவட போகுது. அப்போ இங்கே அலையும் ஏ நோட் இருக்கு, இங்கே அலையும் ஏ நோட் இருக்கு. அப்போ இது ரெண்டும் வெட்டுப்பற்றும். அதே மாதிரி இங்கே அலையும் பி நோட் இருக்கு, இங்கே அலையும் பி நோட் இருக்கு, அதுவும் பிரிவட்டிலாம் போயிடும். அப்போ இதில் மிச்சமாக இருக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஆல்ஃபா டீட்டா முழுவதின் வர்க்கம் சமம் 1 பீட்டா டீட்டான்னு இருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு மெர்சாக்களுக்கு தெரியும், பேசிக் படிக்கிற நேரம் இதில் பார்த்துருப்பீங்க. இந்த 1 ஆல்ஃபா டீட்டா வந்து மிகச்சிறிய பெருமானம் என்றால் இதை நீங்கள் எப்படி போடலாம்னு சொன்னால் 1 ஆல்ஃபா டீட்டா முழுவதின் வர்க்கத்தை நியர்லி ஈக்குவல் டு 1 இந்த ரெண்டு வந்து இந்த அல்ஃபாவுக்கு முன்னால குணகமாக வரப்போகுது 2 டீட்டான்னு சொல்லி நாங்கள் இதை பிரதியிடலாம். சரியா, இந்த பெருமானம் வந்து அல்ஃபா வந்து ஒன்றை விட மிக மிக சிறிய பெருமானம். சரியா, அப்போ அதால் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை நேரடியாக நாங்கள் இப்படி போடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இங்கே 1 ஆல்ஃபா டீட்டா முழுவதின் வர்க்கத்தை நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறேன் சொன்னால் 1 2 டீட்டான்னு இதில் பிரதியிடப்போ. அப்போ இங்கே 1 பீட்டா டீட்டான்னு இருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒன்று ஒன்று கூட்டுப்பட்டு கொண்டிருக்கு, கழிவட்டிலாம் போயிடும், டீட்டா டீட்டா இருக்கு. ஸோ எனக்கு கடைசியாக தொடர்பு வரப்போகுது பரப்பு விரிவுக்கான தொடர்பு பீட்டா சமன் 2 ஒரு தொடர்பு வரும். அப்போ சில கேள்விகளில் உங்களுக்கு ஏகபரிமாண விரிகை திறனை தந்து போட்டு பரப்பு விரிவில் கேள்வி கேட்குற நேரம் இந்த பரப்பு விரிவுக்கான பெருமானம் தராமல் இருப்பாங்க. அப்போ அந்த நேரம் நீங்கள் என்ன செய்யணும்ன்ற சொன்னால் ஏகபரிமாண விரிகை திறன் தெரிஞ்சால் அந்த ஏகபரிமாண விரிகை திறனுடைய 2 நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த சமன்பாடில் பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இப்போ நான் இந்த சமன்பாடை மீள எழுதினா இருந்தால் ஏ டீட்டா சமன் ஏ நோட் 1 2 ஆல்ஃபா டீட்டான்னு எழுதலாம் ஏகபரிமாண விரிகைத்திறன் சார்பாக. சரியா, அப்போ இப்போவும் ஞாபகம் வச்சுருங்க, இந்த பரப்பு விரிகைத்திறன் வந்து ஏகபரிமாண விரிகை திறனுடைய 2 சமனாக இருக்கப்போ. அப்போ நாங்கள் பொதுவாக பரப்பு விரிவந்து வரும்போது இந்த சமன்பாடை பாவிப்போம் ஏ டீட்டா சமன் ஏ நோட் 1 பீட்டா டீட்டா. பரப்பு விரிகை குணகம் தந்திருந்தால் நாங்கள் இதை நேரடியாக பாவிக்கலாம். பரப்பு விரிகை குணகம் தராமல் உங்களுக்கு ஏகபெரிமான விரிகை குணகம் தந்துட்டு பரப்பு விரிவில் கேள்வி கேட்டால் நீங்கள் இந்த தொடர்பை வந்து நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி 3 நாங்கள் பார்க்க போகிற விஷயம் கனவளவு விரிகை. கனவளவு விரிவு, நீள விரிவு பார்த்தாச்சு, பரப்பு விரிவு பார்த்தாச்சு, நீ அடுத்தது கனவளவு விரிவு. ஓகே, இதுலேயும் ஒரு கனவுரு ஒன்று எடுப்போம். அப்போ ஆரம்பத்தில் நீளம்,
ரெண்டாவது பரப்பு, மூன்றாவது கனவளவு. அப்ப இதுல நீளம் அகலம் உயரம் என்று சொல்லி இதுல மூன்று நீளங்கள் சம்பந்தப்பட போகுது. அப்ப இந்த நீளத்தை நான் பக்க நீளத்தை ஏ நோட் என்று போடுறேன், பி நோட், இது சி நோட். இப்ப இத வந்து நீங்க வெப்பப்படுத்துறீங்க. வெப்பப்படுத்துற நேரம் இங்க கனவளவில் விரிவு ஏற்பட போகுது. அப்ப இதுல இருந்து நீங்க நீங்களாவே இதை நிறுவி ஈஸியா இனி நீங்க செய்வீங்க. அந்த ரெண்டும் வழங்கி இருந்தா இது நீங்களாவே செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை இப்ப ஏ டீட்டாண்டு போடுங்க. அப்ப இங்க டீட்டா வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு, சரியா? டெல்டா டீட்டா வந்து டீட்டாவா இருக்க போகுது. இதுல நாங்க நீள விரிகை திறன், பரப்பு விரிகை திறன், இதுல நாங்க பார்க்க போறது கனவளவு விரிகை திறன். கனவளவு விரிகை திறனை நாங்க கேமான்னு சொல்லி குறிப்போம். இதை நாங்கள் கேமான்னு சொல்லுவோம். நீள விரிகை திறனை அல்ஃபா, பரப்பு விரிகை திறனை பீட்டா, கனவளவு விரிகை திறனை நாங்கள் கேமா என்ற ஒரு குறியீட்டால் நாங்கள் குறிப்போம். அப்போ இப்போ இந்த கனவளவு விரிகை திறனுக்குரிய வரை விளக்கணம் நாங்கள் பார்ப்போமா இருந்தா, ஓரலகு கனவளவுடைய திண்மத்தின் வெப்பநிலையை ஒரு பாகையினூடாக அதிகரிக்கிற நேரம் அத்திண்மத்தின் கனவளவில் ஏற்படும் விரிவு கனவளவு விரிகை திறன் சொல்லி நீங்க சொல்லலாம், சரியா? அப்ப ஏதாவது ஒன்று நீள விரிகை திறனுக்கானதை நீங்க ஒழுங்கான முறையில தெரிஞ்சு வச்சிருந்தீங்களா இருந்தா அதை வச்சுக்கொண்டே நீங்க பரப்பு விரிகை திறனுக்கு எழுதலாம், கனவளவு விரிகை திறனுக்கு தொடர்புகள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க நாங்கள் எழுதுவோம் கனவளவு விரிவு. அதன் கீழ் ஆரம்ப கனவளவு. தர வெப்பநிலை அதிகரிப்பு. இதுல நீங்க வெப்பநிலை அதிகரிப்பு அல்லது வெப்பநிலை மாற்றம் என்று எழுதலாம். அப்ப ஆரம்ப கனவளவை நான் வி நோட் என்று போடுறேன், இப்ப இருக்கிற கனவளவை வி டி டான்னு போடுறேன். அப்ப இதுல இப்ப கேமாவுக்கான தொடர்பு எழுதும் போது கனவளவு விரிவு இதை நாங்கள் காணணும்னு சொன்னால் டெல்டா வி என்று சொல்லி கனவளவில் ஏற்பட்ட அதிகரிப்பாக இருக்கப்போகுது. ஆரம்ப கனவளவு வீணோ,
தர வெப்பநிலை அதிகரிப்பு நான்கு டெல்டா டீட்டா. இந்த டெல்டா டீட்டா வந்து டீட்டாக்கு சமனா இருக்க போகுது. அப்ப இங்க டெல்டா வி என்றது கனவளவில் ஏற்பட்ட மாற்றம். ஆகவே கேமா சமன் தற்போதுள்ள கனவளவு வி டீட்டா, ஆரம்பத்தில் இருந்தது வீணோ. இந்தியாவில் களை போட்டு கொண்டிருந்த வி நோட் வந்து இப்போ இது குறுக்கு பெருக்கம் பண்ணும் பண்ணியிருக்கிற பெருமானத்தோட போய் கூட்டுப்பட போகுது. அது நான் நேரடியாக எழுதணும். இப்போ இதில் இருந்து வி நோட்டை நான் பொதுவெடுத்தனா இருந்தால் வி தீட்டா சமன் வி நோட் ஒன் பிளஸ் கேமா தீட்டா என்ற சமன்பாடு வரப்போகுது. இந்த தீட்டா வந்து வெப்பநிலை மாற்றத்தை குறிக்குது, சரியா? ஆகவே கனவளவு விரிகைக்கான தொடர்பு வந்துட்டு வி தீட்டா சமன் வி நோட் ஒன் பிளஸ் கேமா தீட்டா. அப்ப இந்த வகையானதுலையும் உங்கள்ட்ட என்ன செய்யலாம்னு சொன்னா, ஏகபரிமாண விரிகை திறனை தந்து போட்டு அதுல கனவளவு விரிகை திறன்ல கேள்விகளை கேட்கலாம். அப்ப இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, கேமாவுக்கும் அல்பாவுக்கும் என்ன தொடர்பு இங்க வரலாம்னு சொல்லி பார்ப்போம். அப்ப ஆரம்ப கனவளவு வி நோட்டை நாங்க எழுதலாம். நீளம் தர அகலம் தர உயரம். அதே மாதிரி தற்போதுள்ள கனவளவு எழுதலாம். நீளம் தர அகலம் தர உயரம். இப்ப இதுல ஏகபரிமாண விரிகை திறன் அல்பாவையுடைய திண்மம் என்றேதான் நான் எடுக்கிறேன், சரியா? அப்படி எடுக்கிற நேரம் இந்த தொடர்புகளை நாங்க கொண்டு அந்த அல்பாவை வந்து நாங்க பிரதியிடுவோம். கடைசி அடுத்த தொடர்பு வி தீட்டா சமன் வி நோட் ஒன் பிளஸ் கேமா தீட்டா. இப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ வி தீட்டாவுக்கு பதிலாக பிரதியிட்டா ஏனோ சாரி ஏ தீட்டா பி தீட்டா சி தீட்டா. அதே மாதிரி ஏனோ பி நோட் சி நோட் ஒன் பிளஸ் கேமா தீட்டா. அப்போ இங்கே நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த ஏ தீட்டாவுக்கு பதிலாக ஏ நோட் இன்ட்டு ஒன் பிளஸ் அல்ஃபா தீட்டா போடலாம். பி தீட்டாவுக்கு பதிலாக பி நோட் ஒன் பிளஸ் அல்ஃபா தீட்டா போடலாம். இதெல்லாம் நீளத்தில் ஏற்படுற விரிவு. மொத்தமாக சேர்ந்து தான் கனவளவு விரிவாக வந்திருக்கேன். அப்போ ரெண்டு பக்கமும் ஏ நோட் பி நோட் சி நோட் இருக்கிற காரணத்தால் பிரிபட்டு அது இல்லாமல் போகுது. இங்கே வர இந்த அல்ஃபாவினுடைய பெருமானங்கள் எல்லாமே பத்தினுடைய சய அடுக்கில் தான் வரப்போகுது. அப்போ அல்ஃபா வந்து ஒன்றோட மிகச்சிறிய பெருமானமாக இருக்கப்போகுது. அப்படி வர நேரம் இங்கே எனக்கு இந்த ஏ நோட் வெட்டு பற்றும், பி நோட் வெட்டு பற்றும், சி நோட் வெட்டு பற்றும். மிச்சம் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் பிளஸ் அல்ஃபா டீட்டா முழுவதினுடைய கணம் ஒன் பிளஸ் கேமா டீட்டா இருக்கு. அப்போ இதில் நான் சொன்ன மாதிரி அல்ஃபா மிகச்சிறிய பெருமானம். ஒன் பிளஸ் அல்ஃபா டீட்டா முழுவதின் கணத்தை வந்து நான் இப்போ என்னென்ன செய்யலாம்னு சொன்னால் இவ்வாறு எழுதலாம். இந்த பெருமானம் வந்து மிகச்சிறிய பெருமானமாக இருக்கிற காரணத்தால் ஒன் பிளஸ் அல்ஃபா டீட்டா முழுவதின் கணத்தை வந்து இது நீங்கள் மேக்ஸ்காராக்கள் நீங்கள் பேசிக் மேக்ஸ் படிக்கிற நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அப்போ இந்த ஒன் ப்ளஸ் த்ரீ ஆல்ஃபா டீட்டான்னு சொல்லி நாங்கள் எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் ஆல்ஃபா வந்து ஒன்றை விட மிக மிகச்சிறிய பெருமானம். அப்போ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நாங்கள் எழுதலாம் ஒன் ப்ளஸ் கேமா டீட்டா சமன் ஒன் ப்ளஸ் த்ரீ ஆல்ஃபா டீட்டா. அப்படி இருக்கிற நேரம் இந்த ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் போயிடும், டீட்டா டீட்டா பிரிவட்டு இல்லாமல் போயிடும். ஆகவே கனவளவு விரிகைத்திறன் கேமா சமன் மூன்று மடங்கு நீள விரிகைத்திறனாக இருக்கப்போ. அப்போ உங்களுக்கு வேக பரிமாண விரிகைத்திறனை தந்து போட்டு பெற கனவளவு விரிவு கேட்டால் நீங்கள் என்ன செய்யலாம்டா? இப்போ வி டீட்டா சமன் வி நோட் ஒன் ப்ளஸ் த்ரீ அல்ஃபா டீட்டான்னு சொல்லி நீங்கள் இதை பிரதிட்டு நீங்கள் கணக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இதை நாங்கள் ஒரு ஒரேடியாக ஒரு சமரி மாதிரி பார்த்துட்டோம். ஸோ அப்போ இதுகளெல்லாம் உங்கள்கிட்ட நிறுவி காட்ட சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் எப்படி வந்தது, எப்படி பாவிக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக முக்கியம். அப்போ இப்போ பரப்பு விரிவுக்கும் வேக பரிமாண விரிகைக்கான தொடர்பு தெரியும், கனவளவு விரிவுக்கும் வேக பரிமாண விரிகைத்திறனுக்குமான தொடர்பு தெரியும். நாங்கள் இது இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இனி கேள்விகள் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இதில் இந்த நிறுவல்களில் ஏதாவது விளங்காட்டி கேளுங்க, நான் உங்களுக்கு கேள்விகளை அனுப்பிவிடுறேன், பார்ப்போம் செய்து பார்ப்போம். ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. 15 பாகை சியில் உள்ள 1 மீட்டர் நீளமான ஈயக்கோல் ஒன்று 100 பாகை சியிற்கு சூடாக்கப்படுகிறது. ஈயத்தின் நீள விரிவு திறன் 1.89 பெற 10 × 5 கெல்வின் -1 ஆகி கோலில் ஏற்படும் நீட்சியை கணிக்க. அப்ப இதுல ஆரம்பத்தில் வந்து 15 பாகை சியில் இருக்கிற ஒரு மீட்டர் நீளமான கோல், இதை வந்து இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் வெப்பப்படுத்துறீங்க. வெப்பப்படுத்துகிற நேரம் இது வந்து நீட்சி அடைய போகுது. ஆரம்பத்தில் 15 பாகை சியில் இருந்தது, இப்போ 100 பாகை சியிற்கு சூடாக்கப்படுகின்றது. அப்போ இப்போ இது 100 பாகை சியில் இருக்கு. அப்போ இங்கே வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம் டெல்டா டீட்டாவை நீங்கள் துணியலாம். இப்போ 100ல் இருந்து 15 கழிச்சு விட்டால் அதுதான் வெப்பநிலை அதிகரிப்பாக இருக்க போகுது. ஆரம்பத்தில் இதனுடைய நீளம் வந்து 1 மீட்டர். இப்ப இந்த நீளத்தை நான் எல் என்று போடுறேன். அப்ப இதுல உங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து நீட்சியை காண்க வேண்டுதான் கேட்கிறாங்க. அவன் கேட்டது டெல்டா எல் எவ்வளவு வேண்டுதான் கேட்கிறாங்க. அப்ப நான் இதுல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்ன, எனக்கு வேக பரிமாண விரிகைத்திறனுக்கான சமன்பாடு தெரியும், அல்பா சமன் டெல்டா எல் நீள விரிவின் கீழ் ஆரம்ப நீளம் தர வெப்பநிலை மாற்றம் டெல்டா டீட்டா. அப்போ இந்த சமன்பாடில் கொண்டு வந்து நான் இப்போ எனக்கு இருக்கிற பெருமானங்களை கொண்டு வந்து பிரதியிடுவோம். அப்போ இங்கே அல்ஃபா உங்களுக்கு தெரியும் பெருமானம் 1.89 தர 10 × 5 கெல்வின் -1 1.89 தர 10 × 5
அழகா பாத்தீங்கன்னு சொன்னா கெல்வின் மைனஸ் ஒன்ல இருக்கு. அப்ப நீங்க இங்க போட போற டெல்டா டீட்டா வந்து கெல்வின்ல இருந்தா உங்களுக்கு அழகு ஈஸியா உங்களுக்கு வரக்கூடிய டெல்டா எல் எல் நோட் வந்து ஆரம்பத்துல ஒரு மீட்டர் எடுத்துறாங்க. டெல்டா டீட்டாண்டு வரும்போது இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா பாகைசியில இருக்கு. பாகைசியில இருக்கிறத சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கெல்வினுக்கு மாத்தி போட்டு வித்தியாசத்தை பார்ப்பாங்க. அப்ப இங்க நீங்க கெல்வினுக்கு கட்டாயம் மாத்தி போட்டா வித்தியாசத்தை பார்க்கணும். இங்க வெப்பநிலைய நீங்க கெல்வினுக்கு மாத்தி போட்டா வித்தியாசத்தை பார்க்கணும், அல்லது பாகைசியிலேயே வச்சுக்கொண்டு வெப்பநிலை மாற்றத்தை கணிச்சு அதுல போடலாம். ரெண்டு முறையும் இங்க நீங்க போட போற டெல்டா டீட்டான்றது வெப்பநிலையில எவ்வளவு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லித்தான் பார்க்க போறீங்க. அப்ப இதை நீங்க தேவையில்லாம கெல்வினுக்கு மாத்திரலையா, இப்ப இதோட 273 கூட்டி போட்டு திரும்பி என்ன செய்ய போறீங்க, ஒண்ணுல இருந்தோட கழிக்க போறீங்க. அப்ப இங்க இதை கெல்வினுக்கு மாற்றும் போது இங்கேயும் 273 கூட்டுப்படும், 100 பாகையோடையும் 273 கூட்டுப்படும். அதை கூட்டி போட்டு இதுல இருந்து இதை கழிக்கிறத விட நேரடியாக எங்களுக்கு தேவை வெப்பநிலை மாற்றம், வித்தியாசம் தானே. அப்ப வித்தியாசம் பண்ணும் போது அந்த கெல்வினை வந்து நீங்க கெல்வினுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பாகைசியிலே இருக்கிறதால வித்தியாசத்தை மட்டும் இதுல போட்டிங்களா சரி. இங்க வேணுமெண்டா செய்து பாருங்க, இதை கெல்வினுக்கு மாத்தி போட்டு இதையும் கெல்வினுக்கு மாத்தி போட்டு வித்தியாசத்தை நீங்க கண்டு பாருங்க என்ன வருதுன்னு. அப்ப இங்க நேரடியா நீங்க இதை கண்டு போட்டு இதுக்கு அழக வந்து நீங்க இப்ப கெல்வின் அண்டே கொடுக்கலாம் சரியா. இந்த 100 கெல்வினுக்கு மாத்தணும்னா 273 கூட்டுவீங்க. அதே மாதிரி வித்தியாசம் இங்க 15 273 கூட்டுவீங்க. அப்போ இங்கே அழகு வந்து கெல்வின் அண்டு தான் வரப்போகுது. இங்கே 273 சாய 273 இல்லாம போயிடும். கடைசி ஆங்கிளுக்கு வரப்போகுது 100 சாய 15. அதான் நான் நேரடியாக இப்படி போடுறேன். அப்போ கேட்டது நீட்சி எவ்வளவுன்னு சொல்லி டெல்டா எல்லாம் கண்டுட்டோம், அதுதான் நீட்சியாக இருக்க போகுது. அப்போ இங்கே கெல்வின் கெல்வின் பட்டுப்பட்டும் இங்கே மீட்டர் இருக்க போது 1.89 × 10⁵ × 5 × 85 இதை பெருக்கிறீங்கன்னு சொன்னால் 1.89 × 85 160.65 வரப்போகுது, 10⁵ × 5 அப்போ இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.61 × 10�³ மீட்டர் வரப்போகுது. அப்போ ஏற்பட்ட நீட்சி என்று பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெருமளமாக இருக்கும். இப்போ இது இந்த கணக்கு செய்ததில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி நாங்கள் அடுத்தடுத்த கேள்விகளை பார்த்துட்டு போகலாம் தொடர்ச்சியாக. இதுல நீங்க மீட்டர்ல கொடுத்த மாதிரி அழக வந்து நீங்க மில்லி மீட்டர்லையும் கொடுக்கலாம் வேணுமெண்டா. மீட்டர்ல இருக்கிறவர மில்லி மீட்டருக்கு மாத்திர நேரம் எங்களுக்கு 1000 பெருக்குவோம். 1000 பெருக்கணுமா இருந்தா 10⁰ × 2 வரும், அல்லது 1.65 × 6 மில்லி மீட்டர் என்றும் நீங்க கொடுக்கலாம் அழகு சரியா. மிகச்சிறிய நீட்சி தான் நீங்க அடைஞ்சிருக்கு.
இப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, பூச்சியம் பாகை சீயில் பொன் தகடு ஒன்றின் அளவீடு வந்து 12 × 10, அதாவது நீளத்தையும் அகலத்தையும் தந்துக்கிறாங்க. இப்ப கேள்வி கேட்கிறாங்க, 100 பாகை சீயில் அதன் பரப்பளவு யாது? பொன்னின் நீள விரிகை திறன் 1.5 × 10, 10 × 5 கெல்வின் -1 எடுத்து தந்துக்கிறாங்க. அப்ப இங்க உங்களுக்கு கேட்டது பரப்பு விரிவில் தந்திருக்கிறது வந்து நீள விரிகை திறன். அப்ப இதுல நாங்க தந்த தரவுகளை வச்சுக்கொண்டு செய்யலாம் இந்த கேள்வியை. ஆரம்பத்தில் ஒரு பக்க நிலம் 12 சென்டிமீட்டர், மற்றது 10 சென்டிமீட்டர். ஆரம்ப வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், இப்ப 100 பாகை சீல இருக்கு. அந்த நேரம் உள்ள பரப்பெண்ணு கேட்கிறாங்க. அப்ப இதை நான் A note என்று போடலாம், இதை வேணுமெண்டா A100 என்று போடலாம். அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப இதுல நீள விரிகை திறன் தந்திருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் பரப்பு விரிகை திறனுக்கும் நீள விரிகை திறனுக்குமான தொடர்பு β = 2α. அப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி, 100 பாகை சீயில் அதன் பரப்பளவு யாது? அப்ப இந்த சமன்பாடுல A θ = A0 1 β θ. அப்ப இங்க A0ன்றது ஆரம்ப பரப்பு, 10 × 12 சென்டிமீட்டர்ல இருக்கிறத மீட்டருக்கு மாத்தினா 10 × 4 இருக்கும். இங்க 10 × 2, இங்க 10 × 2 பெருக்கப்பட்டு 10 × 4 1 + இங்க பீட்டாவுக்கு பதிலாக 2α, 2 × நீள விரிகை குணகம் தந்திருக்கு 1.5 × 10 × 5. கெல்வின் -1 அழகு இருக்கு. அதே மாதிரி இங்க வெப்பநிலை மாற்றம் 0 100 வந்திருக்குன்னா இங்க 100. அப்ப இங்க 12 × 10 × 3 இங்க 1 × 3 × 10 × 3. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 1.0003 12 பெருக்கப்பட போகுது. இது இப்போ மீட்டர் 2 அளவுடையில் இருக்கு. அப்போ இதை நீங்கள் மில்லி மீட்டராக வச்சிருக்கணுமெண்டா 1000 பெருக்கினீங்கன்னா சரி. இப்போ 1.0003 12 அளவு இருக்குங்க. 12.036 என்ற பரிமாணம் இருக்க போகுது. இவ்வளவு இங்க மீட்டர் வர்க்கம் சார், இது மீட்டர் வர்க்கம். இது ரெண்டும் பெருக்கப்படுறதால இங்க மீட்டர் வர்க்கம் தான் இருக்க போகுது.
வர்க்கம் இருக்கு. இதை நீங்க வேணுமென்றால் சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கும் கொடுக்கலாம். சென்டிமீட்டர் வர்க்கமாக மாத்திர நேரம் 10 × 4 சென்டிமீட்டர் வர்க்கம் ரெண்டு பேரும் 10 × 4 இருந்து இந்த 10 × 3 மிச்சம் 10 அப்படின்னா 120.36 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது தற்போதுள்ள பரப்பளவு. அங்க இதுல இன்னொரு கேள்வி, கனவளவு விரிகைக்கானது பார்த்துட்டு இன்றையோட இதை முடிப்போம். நாளைக்கு இதுல கொஞ்சம் கேள்விகள் பார்ப்போம். இதுல நிறைய எம்சிக்யூ கேள்விகள் எல்லாம் ஃபைனல் பேப்பர்ஸ்ல வந்துருக்கு. ஸோ பாஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கிறார்கள் இருக்கா, அதோடையும் செய்து பாருங்க. ஓகே, இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இதுக்கு கனவுளவு விரிகைக்கான ஒரு கேள்வியா இருக்க போகுது. பூச்சியம்பாகசியில செப்புக்குச்சி வந்து 500 cm கணம் கனவுளவை கொண்டிருக்குது. இதை வந்து இப்ப 250 பாகசியில ஒரு உள்ள உலையில் வைக்கிற நேரம் அதனுடைய கனவுளவு யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப இங்கேயும் வந்து செப்பினுடைய நீள விரிகை திறன் தான் தந்திருக்கு. அப்ப கனவுளவு விரிகை திறன் கேமாவுக்கும் நீள விரிகை திறனுக்குமான தொடர்பு வந்து கேமா சமன் 3α. அப்ப இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, கனவளவு விதிகளை இதை பிரதியீடு செய்ய போறீங்க. இதுல உங்களுக்கு கனவளவு விதிகைக்கான தொடர்பு தெரியும், V θ = V0. இங்க பாத்தீங்கன்னா வெப்பநிலையில ஏற்பட்ட மாற்றம் 250 பாகைசி. அப்ப இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா இதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கப்படும். நான் இதை சென்டிமீட்டர் கணத்திலே வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 250. அப்ப இந்த 25 × 10 இங்க 1 × 6 = 10 கழிக்கணும் 16. 48 × 25 கழிக்கணும் 1200 வரும். 1200 தர 10 × 5 என்று சொன்னா சைபர் தசம் சைபர் 1 × 2 இருக்கப்போ இதை கூட்டும் போது 1 × 1 = 2 தர 500. பெருக்கினா எனக்கு 506 வரும். ஆகவே 250 பாகை சியில
கனவளவு வந்து 506 சென்டிமீட்டர் கனமாக இருக்க போகுது. அப்ப இதுதான் இந்த சமன்பாடுகளை எப்படி பாவிக்கிறது சொல்லு. இதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த கணக்குகளை செய்து காட்டினேன். இனி இதுக்குள்ள உங்களோட அறிவுகளை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய வித்தியாசமான கேள்வியெல்லாம் இனி பாஸ் பேப்பர்